உலகில் முந்திரி விளைச்சலில் இந்தியா இரண்டாவது இடத்தில் இருப்பதாக மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் முந்திரியை இறக்குமதி செய்வதற்கு பதிலாக ஏற்றுமதியை மேம்படுத்த முக்கிய திட்டங்கள் அவசியம் என்றும் அமைச்சர் கூறினார் நேற்று கர்நாடக மாநிலம் புத்தூரில் உள்ள இந்திய வேளாண் அறிவியல் ஆராய்ச்சி சபையின் முந்திரி ஆராய்ச்சி இயக்கத்திற்கான வெள்ளி விழா கட்டடத்தை தில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்து அவர் பேசினார் தற்போது முந்திரி பதினொன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ஹெக்டேர் பரப்பில் சாகுபடி செய்யப்படுவதாகவும் அவற்றிலிருந்து ஏழு லட்சம் டன் முந்திரி விளைச்சல் கிடைப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நாட்டில் முந்திரியின் பயன்பாடு தொடர்ந்து அதிகரித்து வருவதை குறிப்பிட்ட அவர் அதன் தேவைக்கும் உற்பத்திக்கும் இடையே உள்ள இடைவெளியை நிரப்புவது இலக்காக கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் நாட்டில் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உரிய காலத்தில் தீர்வுகளை காணுவார் விஞ்ஞானிகளை அமைச்சர் கேட்டுக் கொண்டார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற வேளாண்துறை அமைச்சர் கைலாஷ் சௌதாரி பிரதமரின் தொலைநோக்கு அடிப்படையில் முந்திரி உற்பத்தியும் சாகுபடி பரப்பையும் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார்